இசைஞானி இளையராஜா இசையில் இனிமையான பாடலை பார்த்தீங்க. இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடத்தோட பண்டிகையில் ஒரு இனிய பாடலை கேட்டீங்க. இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் சகோதரி, உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் சைலஜா. சைலஜா, எஸ்பி சைலஜாவா? இல்ல, வெறும் சைலஜா. அவர்கள் இந்த அம்மா வந்து, இந்த அம்மாவுடைய ஒரு சின்ன கருத்து ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் உங்களை என்ன சொன்னாங்க, எப்படி இந்த மேடைக்கு எப்படி வந்தீங்க, உங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். நிறையா சார் படிக்க தெரியலன்றது ஒரு முதல்ல தான் சார் சொல்லுவாங்க. எல்லாமே படிக்கவே தெரில, நீ எங்கேருந்து போய் பாட்டு பாடுவே அப்படின்னு சொல்லி என்னை கேலி பண்ணிக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்களே கேலி பண்ணிக்கிறாங்க. ஆனால் நானும் போனேன், எல்லா சேனலுக்கும் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடி பார்த்தேன். நேரடியாகவே போய் வந்தேன் சார், நான் போய் வந்தேன். எங்கேயும் என்னை வந்து இது கொடுக்கல. இந்த தமிழன் சேனல் மட்டும்தான் சொன்ன உடனே என்னை வர சொன்னாங்க. இந்த பாடல் ரெண்டாவது முறை நான் வந்துக்கிறேன். இந்த தமிழன் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லுங்க. அருமையாக பாடுங்க. என்ன பாட போறீங்க? மெல்ல திறந்தது கதவில். மெல்ல திறந்த கதவில் ஒரு அருமையான பாடல் பார்ப்போம். நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. ஒரு சனம்
அருமை சைலஜா சகோதரி அவர்களே, ரொம்ப அருமையாக பண்ணுங்க. இன்னும் ஒன்று இடத்தில் சந்தேகமாக இருந்தாலும் நல்ல முயற்சி. உங்களை தாழ்த்தி இழிவாக பேசியவர்களுக்கு இந்த பதிலடி அருமையாக இருக்கிறது. நன்றாக, நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞ்சி அப்படின்னு காட்டிவிட்டாங்க. அருமையான ஒரு பாடகி. இதே போல் நீங்கள் நல்ல பாடலாம் பாடி முன்னேறணும். யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி என்று நினச்சிக்கோங்க. முயற்சி பண்ணுங்கள், நல்லா பாடுங்கள். நமது தமிழ் தொலைக்காட்சியுடைய ஆதரவு ஊக்கமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது கருத்து சொல்லுமா? தமிழன் சேனலுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சார். உங்களுக்கு தமிழ் தமிழே படிக்க தெரியாது, பேச தான் தெரியும். படிக்காமலே கேட்டுட்டு பாடக்கூடிய ஒரு திறமைசாலி சகோதரி சைலஜா அவர்கள். அருமையான குரல் வளம், நல்ல சுதிநாயனம் தாளனம் இருக்குது. ஒன்று இரண்டு இடத்தில் கொஞ்சம் தயக்கம், அருமையமாக மீண்டும் வர வேண்டும். நன்றி, வாங்கம்மா. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடத்தமிழ் பண்டிகையில் அருமையான பாடலை கேட்டுங்க. இந்த இரண்டு பாடலை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை.